தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்தியாவில் தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் பயங்கரவாத நடவடிக்கைகளை முறியடிக்கும் வகையில் தேசிய புலனாய்வு அமைப்பு கேரளாவில் உள்ள பிஎஃப்ஐ அமைப்பின் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய ஆயுதம் மற்றும் உடல் பயிற்சி மையங்களில் ஒன்றை முடக்கியுள்ளது. இது முடக்கப்படும் 6வது பிஎஃப்ஐ ஆயுத பயிற்சி மையமாகும். சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்புச் சட்டத்தின்படி இது பயங்கரவாதத்தின் வருமானம் என கேரளாவில் என்ஐஏவால் முடக்கப்பட்ட 18வது சொத்து ஆகும். இந்த வழக்கின் தொடர் விசாரணையின் ஒரு பகுதியாக 10 ஹெக்டேர் பரப்பளவில் உள்ள இந்த பயிற்சி மையத்தை என்ஐஏ தற்போது இணைத்துள்ளது. கிரீன்வேலி அகாடமி மஞ்சேரி கேரளா கிரீன்வேலி ஃபவுண்டேஷனால் நிர்வகிக்கப்படுகிறது. மேலும் தேசிய வளர்ச்சி முன்னணியின் உறுப்பினர்களால் பயன்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் பிஎஃப்ஐயால் பயன்படுத்தப்பட்டது. ஆயுத பயிற்சி, உடல் பயிற்சி மற்றும் வெடி மருந்துகளை பயன்படுத்துதல் மற்றும் சோதனை செய்தல் குறித்த பயிற்சி ஆகியவற்றை பிஎஃப்ஐ அதன் உறுப்பினர்களுக்கு வழங்குவதற்கு இந்த இடத்தை பயன்படுத்தி வந்ததாக என்ஐஏ தெரிவித்துள்ளது. கொலைகள் உட்பட குற்றங்களை செய்த பின் பல பிஎஃப்ஐ சர்வீசிங் உறுப்பினர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் இந்த இடம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்கள் என்ற போர்வையில் பிஎஃப்ஐ மற்றும் அதன் முன்னணி அமைப்புகளின் அலுவலகங்கள் இந்த வளாகத்தில் இருந்து செயல்பட்டு வந்தன என்று என்ஐஏ தெரிவித்துள்ளது.